யோக சக்தி என்பது வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது. மானிடராக பிறந்த அனைவரிடத்திலும் இருக்குது அந்த சக்தி. அதுக்கு வந்து ஜாதி மத வேதம் எதுவுமே கிடையாது. மனிதர்களாக இருந்தாலே போதுமானது. அவர்களும் இந்த தியானத்தை முறையாக இந்த தியான பயிற்சியை மேற்கொண்டு பயிற்சி பண்ணினார்கள் என்றால் அவர்களுக்கும் எல்லா நிலையிலும் எல்லா அனுபவங்களும் எல்லா வெற்றிகளும் அவர்களுக்கும் கிடைக்கும். ஆக இந்த யோக சக்தியை எழுப்பி அதன் மூலமாக அது வேக்கனிங் பண்ணும்படி செஞ்சு அது மேலே எழும்பும்படி செய்து அந்த சக்தியை வாழ்க்கையில் வந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் நமக்குள். அது என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய இந்த மூச்சின் வாயிலாக இருக்கக்கூடிய பிராண சக்தியை அது நமக்குள் வசமாக்கணும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ.